ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். என்னென்னா, பிஎஸ்சி டாப் 10 மெடிக்கல் கோர்சஸ், ஓகேங்களா? இதை பார்க்குற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க, அண்ட் பெல் ஐக்கனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்சியிலே மெடிக்கல் கோர்சஸ் பண்ணலாம், நீட் எழுதாமலே நம்ம மெடிக்கல் கோர்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பல்வேறு விதமான கோர்சஸ் இருக்குது, அதில் டாப் 10 நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசியூ வார்டை பற்றி தெரிஞ்சுக்குவோம், டெக்னிக்கலி அண்ட் லேப் அசிஸ்டன்ட் மாதிரி தான், அண்ட் சர்ஜிக்கல் திங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அண்ட் அப்ராடில் வந்து நல்ல வேலை கிடைக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இதுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், 20K டு அண்ட் 50K தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்சஸ் தான். ஸோ அடுத்த பிஎஸ்சி ஆடியாலஜி அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி. ஸோ இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு கோர்ஸ். என்னென்னா ஆடியோலஜி அண்ட் பேத்தாலஜி, என்னென்னா ஆடியோ, அண்ட் ஆடியோனா என்ன? ஸோ என்னென்னா நம்ம பேச்சு திறனுக்கும் அண்ட் ஆல்சோ கேட்குற திறனுக்கும், ஸோ இதை பற்றின படிக்கிறது தான், ஓகேங்களா? ஸோ இயரிங்கில் ஏதாவது பிரச்சனைகள் அண்ட் அதை சம்மந்தப்பட்ட டிஃபெக்ட்ஸ் பற்றி படிக்கிறது தான். ஸோ இதுக்கும் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது, ஜெர்மன்லாம் போனீங்கன்னு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 20K டு 30K தான், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி. அண்ட் கார்டியக் டெக்னாலஜி, கார்டியக்கு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இசிஜி பற்றி படிப்போம், ஹார்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் படிப்போம். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃப்யூஷன் கேர் டெக்னாலஜி, ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னென்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லங்ஸ் பற்றின டிசீஸ். இப்போ கொரோனா டைமில் இதை பற்றி படிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ பர்ஃப்யூஷன் கேர் டெக்னாலஜி பல்மனரி அப்படிங்கிறத லங்ஸ் பற்றின டிசீஸ் தான். ஸோ இன்ஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், அண்ட் ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க, ஒரு ஒரு டிவைஸ், அதாவது ஒரு ஒரு பார்ட்ஸை பற்றி தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு துறையில் படிக்கிறீங்க, அதனால் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. யாருக்கும் இது தெரியறதில்ல நிறைய பேர், கண்டிப்பாக ஸ்கோப் அதிகம். ஸோ அப்ராடுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸும் கம்மி தான், 10-30K தான் வரும். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பாருங்கள் பேரில் இருக்குது. ஸோ ஐசியூ வார்டை பற்றி படிக்கிறது தான், அண்ட் ஆல்சோ லேப் எக்யூப்மெண்ட்ஸ் இன் மெடிக்கல். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அண்ட் ஆம்புலன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ ஆல்சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் என்னென்னா ஐசியூ வார்டுக்குள்ளே நிற்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் ஃபீஸும் கம்மி தான் இருக்குது. அண்ட் அப்ராடில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அண்ட் தமிழ்நாட்டிலையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாமே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்த பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. டயாலிசிஸ்ன்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், டயாலிசிஸ் பற்றி படிக்கிற ஒரு இது சப்ஜெக்ட் ஆண்டு அப்படின்னு பிளட் ஸ்ட்ரீம்ஸை பற்றி படிப்போம், அண்ட் ஆல்சோ வந்து கெட்ட வாட்டர் வெளியே எடுத்துகிட்டு நல்ல சுத்தமான பிளட்டை பண்ணுறது டயாலிசிஸ் நமக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிறது இந்த கோர்ஸ். ஸோ கண்டிப்பாக இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, ஏன்னா வந்து எல்லா வந்து கிட்னி டிரான்ஸ்பிளன்டேஷன் இதுக்கெல்லாம் நிறைய பற்றி படிப்போம், சரிங்களா? இதுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, கண்டிப்பாக அப்ராட்லேயும் வேலை கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டிலையும் இருக்குது, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு 20K to 50K கண்டிப்பாக ஆகும், தமிழ்நாட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஆப்டிமெட்ரி. ஆப்டிமெட்ரின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஐஸை பற்றி படிக்கலாம், விஷுவலைசேஷன் டிஃபெக்ட்ஸ். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல பீக்கில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கும் ஃபீஸ் கம்மி தான், 50K. ஸோ இதுவும் தமிழ்நாட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க, கண்டிப்பாக இதுக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ஸ்கேன் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்கேனு எக்ஸ்ரே பற்றியெல்லாம் படிப்பீங்க, அந்த டிவைஸ் இருக்குது இல்லையா, சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற டிவைஸ் பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பற்றி படிப்பீங்க, எல்லாமே ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சுக்கிற 3 செமஸ்டர் இருக்குது. மூணு வருஷம் படிப்பீங்க எல்லா கோர்ஸுமே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஃபீஸும் கம்மி தான், 10K to 30K தான் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கிட்டத்தட்ட அந்த பர்ஃப்யூஷன் தெரப்பி மாதிரி தான். என்னென்னா லங்ஸை பற்றி படிக்கிறது, லங்ஸ் பற்றி சம்மந்தப்பட்ட எல்லா டிசீஸும் படிக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிப்போம். ஸோ இதை படித்தவங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல, கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். ஸோ ஃபீஸும் ரொம்ப கம்மி தான், 10,000 to 30,000 தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டிலே ஆஃபர் பண்ணுறாங்களாமே. அண்ட் நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். கண்டிப்பாக நியூட்ரிஷன் பற்றி படிப்போம் இதில், அண்ட் ஃபிட்னஸ் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் யோகாஸ் அண்ட் இதெல்லாம் பற்றி படிப்போம். ஏன்னா பாடியில் வந்து நரம்புகளில் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி படிக்கிறது. ஸோ அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி அமையணும், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் படிக்கிறது. ஸோ இதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, அப்ராட்லேயும் இருக்குது. ஸோ நான் இந்த சொன்ன 10 கோர்ஸும்
ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ். இதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில், பிஎஸ்சி மெடிக்கல் ஃபீல்டில், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 10 நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் திட்டு எடுத்துக்கலாம். இந்த 10 நல்ல பீக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா இது எல்லாமே 3 கோர்ஸ் தான், நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாமே 3 கோர்ஸ் தான். ஸோ பிஎஸ்சி முடிச்சு நீங்கள் பர்தர் எம்எஸ்சியும் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிங்கன்னா பிஎஸ்சி முடிச்சாலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம். ஏன்னா இது யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் தான், எல்லாமே எல்லாம் தேவைப்படுற கோர்ஸ் இந்த காலத்தில், ஓகேங்களா? ஸோ எல்லாமே 3 தான், ஓகேங்களா? 3 மொத்தமாகவே 6 செமஸ்டர், ஓகேங்களா? ஸோ 1 வருஷத்துக்கு 2 செமஸ்டர், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஃபீஸும் கம்மி தான். எல்லாத்துக்கும் நான் ஃபீஸ் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது, நீங்கள் எங்கேயும் போய் தேடி போய் படிக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து சேரும். தேங்க்யூ.